ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நம்ம ரெசிபியோட ஹீரோ யாருன்னா, ஹீரோவை தான் காமிச்சிட்ருக்கேன். ஆமாங்க, சேப்பக்கிழங்கு. சேப்பக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். சேப்பக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருளாக தேவைன்னா, சேப்பக்கிழங்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் புதுசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேப்பக்கிழங்கை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சேப்பக்கிழங்கெல்லாம் எடுத்து போட்டுடலாம். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா நிறைய மண்ணாக இருக்கும். ஸோ அதை நல்லா கழுவிட்டு வேக வைக்கலாம். எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு வேக வச்சாச்சு, நல்லா வேகட்டும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 80% வெந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஃப்ரை பண்ணணும், அப்புறம் ரொம்ப குழஞ்சிரும். அதுக்காக தான் ஒரு 70-80% வெந்தால் போதும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். ஓகே, வெந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஆறட்டும். சேப்பக்கிழங்கு நல்லா வெந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போதைக்கு ஒரு 5 பீஸ் மட்டும் தோல் உரிச்சிருக்கேன், தோல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப வெந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வர்றது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் வேக்கடை வந்து கம்மியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு, இனி நம்ம தாளிச்சி விட்டுறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு தாளிக்கிறதுக்கு நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப தான் எண்ணெய் தேவைப்படாதுங்க. நான் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கருவேப்பில் இருந்துச்சுன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கி. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால கருவேப்பிலை போடல. ஏன்னா நேற்று நான் அம்மா வீட்டிலேருந்து வந்தேன். ஸோ கொஞ்சம் காயில இனிமேல் தான் வாங்க வேண்டியிருக்கு. வாங்கும் போது தான் கருவேப்பிலை வாங்கணும், அதனால தான் கருவேப்பிலை போடலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இந்த பொரியலை. இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுருக்கேன். அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். நமக்கு கிழங்கு வந்து ஆல்ரெடி நமக்கு வெந்துடுச்சு, இந்த மசாலா வாட தான் போகணும். ஸோ அதனால் நல்லா சிம்மில் இருக்கட்டும். அப்படி உங்களுக்கு கிழங்கு வந்து நீங்கள் பாத்திரத்தில் வேக வைக்கல அப்படின்னா, குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 2 விசில் இல்லைன்னா 1 விசில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வைக்காதீங்க, அப்போ குழஞ்சிரும் கிழங்கு. அதுக்காக தான் இதை அப்படியே வேகட்டும், அப்படியே சிம்மிலேயே வேகட்டும். சாம்பாருக்குலாம் சூப்பராக இருக்கும். பார்த்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். சாம்பாருக்குலாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பரான கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.